प्रभु प्रसाद चैनल वीवर्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல நிப்பட் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு யார் வேணாலும் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் 1 கப் கோதுமை மாவு 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூனு நெய் ஓமோ ஒரு ஸ்பூன் அவ்வளோ எடுத்துருக்கிறேன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் இப்போ இது கோதுமை மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இருக்கிறேன் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன் நெய் போட்டுட்டு இருக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் ஓமோ வந்து கொஞ்சம் இப்படி ஸ்மாஷ் பண்ணி போட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் கஸ்தூரி மேத்தி கூட இப்படியே ஸ்மாஷ் பண்ணி போடலாம் அது கூட நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாவு பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு நம்ம பிசைகிறோம் இல்லையா அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க கிண்ணத்துக்கு ஒட்டலை கைக்கும் ஒட்டலை இப்படி மாவு பிசைஞ்சாதான் அது கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம் எவ்வளோ நல்லா உருண்டை மூணு உருண்டை ஆயிருக்கு இந்த மாவில் இப்போது ஒரு ஒரு உருண்டையும் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் இது தேய்ச்சிக்கலாம் பாருங்க இந்த சைஸில் வீட்டில் எதே கப் இருக்கோ இல்லையா அந்த கப்பில் நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே சைஸு கட்டிங் பண்ணால் எல்லாம் ஒரே சைஸு வரும் அதனால் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பார்க்குறதுக்கு கூட நல்லா இருக்கும் ஒரே சைஸில் இருக்கும் இருக்கிற உருண்டையும் சப்பாத்தி கட்டையில் இது தேய்ச்சிக்கலாம் கப்பில் கட்டிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிருக்கு இப்போ இதை கொஞ்சம் ஃபோர்க்கில் ஓட்ட ஓட்ட பண்ணோம்னா எண்ணெயில் போட்டால் அது உப்பாது பூரி மாதிரி உப்பக்கூடாது அப்போ தான் அது ரொம்ப நல்லா அப்பளம் மாதிரி நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் எண்ணெய் கேஸ் மேலே எண்ணெய் வச்சுருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருக்கு எண்ணெயில் இந்த தட்டி வச்ச ரெடி பண்ணி வச்ச நிப்பட்டை போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒன்று கூட உப்பில் ஏன்னா ஹோல் ஹோல் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் இது உப்பாது கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கோதுமை மாவில் எவ்வளோ நல்லா நம்ம நிப்பட்டு செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஜாஸ்தி எண்ணெயும் பிடிக்காது பாருங்கள் இது ரெடியாக இருக்குது இப்போ இது எடுத்துடுறேன் இருக்கிற நிப்பட்டு கூட இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இது கூட ரெடி ஆகிடுச்சு ஒரு கிண்ணம் மாவில் 15-16 நிப்பட்டு வரும் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக இது நம்ம செய்யலாம் ஒரு நிப்பட்டு ஒடிச்சு கட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இந்த நிப்பட்டை சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் கோதுமை மாவு ஸ்நாக்கு கோதுமை மாவில் நிப்பட்டு ரெடி